மக்களே, இது ப்ரோமோ லெகம். உங்களோட சண்டையை நீங்கள் எல்லாரும் எப்படி ஆரம்பிச்சிங்க? நம்ம சிவாங்கி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நேற்று மெரினா மால் போயிருக்காங்க. வெறும் சிவாங்கி மட்டும் போல, சக்தி, பரத், ஸ்ரீதர், சேனா, ஐயனார் இவங்க எல்லாரும் போயிருந்தாங்க. இது வரைக்கும் மீடியா மெஷன்ஸில் 5 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதனால 5 பாட்டு வேற லெவல் ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செர்ட் மாதிரி நடத்திருந்தாங்க. அங்கே வந்து நம்ம சிவாங்கி எல்லாருமே பாட்டு பாடினாங்க மக்களே. ஏன்னா அவங்க எல்லாருமே சிங்கர்ஸ் தான். டான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் மக்களே இருக்குது. டான் படத்தோட டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அதோட லிங்கை வந்து சிவாங்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. ட்ரெண்டிங் பேர் வந்து இந்த தடவை விஜய் அவார்ட்ஸ்லேருந்து யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, ஷெஃப் தாமு, அப்புறமா ஷெஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு தானே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ யார் அவங்கன்னா சிவாங்கி மணிமேகலை தான் மக்களே. அதனால எல்லாருமே வந்து ட்ரெண்டிங் பேர் சிவாங்கி அப்புறமா மணிமேகலைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை வந்து ரியல் வெங்கடேஷ் பட் சார், அப்புறமா ரியல் தாமு சார், ரியல் வெங்கடேஷ் பட், அப்புறமா ரீல் தாமு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து ஹுசைன் கூட மணிமேகலை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்கல்ல, அது கேப்ஷன்ஸில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேண்டிடேட் பிக்கு, லவ் 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 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து குரேஷ் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, க்யூட் கப்பிள், அதுக்கு மணிமேகலை என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, தேங்க்ஸ் ஜி ஸ்ருதிகா அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நேற்று சமயம் பண்ணாங்கல்ல மக்களே குரேஷி, இட்லி, பொங்கல், தோசை, ப்ரொடக்ஷன் சாப்பாடு, சண்டே ஷூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கும் பசிக்குது மக்களே, நான் சாப்பிட போகிறேன், பாய்.